கெட்டவனோடு சேர்ந்தா நல்லவனும் கெட்டவன் ஆயிடுவான்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் சில நேரங்கள்ல நல்லவனோடு சேர்கின்ற கெட்டவனும் நல்லவன் ஆகின்ற என்பதுதான் உண்மை. வணக்கம் அன்பர்களே, ஜெயகாந்தன் எழுதிய உன்னை போல் ஒருவன் என்ற நாவலின் கண்ணோட்டம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு இது நாவலாசிரியர் ஜெயகாந்தன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போமே. கட்டுரையாளர், பத்திரிகையாளர், துண்டு வெளியீடுகளை எழுதுபவர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் விமர்சகர் என பல்வேறு முகங்களை கொண்ட தனித்துவமிக்க எழுத்தாளர் தான் இவர். இலக்கியத்துக்காக இந்திய அரசு வழங்கும் மிக உயர்ந்த விருதான ஞானபீட விருதை பெற்ற இரண்டாவது தமிழ் எழுத்தாளர் இவர். பத்மபூஷன் விருது, சாகித்ய அகாடமி விருது, ரஷ்ய விருது என இன்னும் பல விருதுகள் பெற்று தமிழ் இலக்கியத்தில் தம் எழுத்துக்களால் நீங்க இடம் பிடித்து நிற்கின்றார். இவர் தனது இலக்கிய வாழ்க்கையை 1950களில் தொடங்கினார். தமிழ் திரையுலகில் இவருடைய கதைகள் பல திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டன. அதுல ஒரு கதை தான் உன்னை போல் ஒருவன். இந்த கதையோட முன்னணி கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சிட்டி பாபு என்கிற ஒரு 12-13 வயது நிரம்பிய ஒரு பையன்தான். அதுக்கப்புறம் அவனுடைய அம்மா தங்கம். இந்த கதைகளும் ஆங்கிலத்துல ஸ்லம் ஏரியா என்று சொல்லப்படும் சேரியில நடக்குது. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம், பெருசா சரியா வழி நடத்திட்டு போக ஆள் இல்லாத குடும்பம்னு கூட சொல்லலாம். அப்பா இல்லாம வளர்ற பையன்தான் சிட்டி பாபு. இன்னும் சொல்லணும்னாக்கா அவனுக்கு எல்லாமே அவனுடைய அம்மா தான். அவனுடைய குட்டி உலகத்துல அவனும் அவன் அம்மா மட்டும்தான். அந்த சின்ன உலகத்துல புதுசா ஒருத்தர் இணையும் பொழுது சிட்டிக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவனுடைய அம்மா தங்கத்துடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது தனித்து விடப்பட்ட தாயா வாழும் அவங்களுக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல துணை கிடைக்குது. சரி, சிட்டி சின்ன பையன் தானே, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா சிட்டி 12-13 வயது மட்டுமே ஆனாலுமே குடும்ப ஏழ்மையின் காரணமாகவே வேலைக்கு போறான், உழைக்கிறான். வெளி உலகம் நல்லாவே தெரியுது அவனுக்கு. எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கும் பக்குவம் அவனுக்கு இருக்குது. ஒருவேளை வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாக்கா அவனும் மழலையாகவே இருந்திருப்பான். ஆனா ஏழ்மை, குடும்பத்துக்காக பணம் சம்பாதிச்சு ஆகணும் என்கிற சுமி அவன் மீது தோல் மீது வைக்குது. எனக்கு இந்த நூலில் பிடிச்சோன்னாக்கா நிறைய இடங்களில் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள அன்பை எழுத்துக்களில் வெளிப்படுத்திருக்கிறார் எழுத்தாளர். பாதை மாறி போன தாயின் மேல் அந்த பையனுக்கு ஏற்படும் கோபம், ஏமாற்றம், ஆதங்கங்கள், இது எல்லாமே கதையை நகர்த்தி கொண்டு போகுது. கதையை பார்க்கும்போது எழுத்தாளர் உரையாடல்களை எல்லாம் அந்த இடத்து பேச்சு வழக்கிலேயே எழுதியிருக்கிறாரு. உன்னை போல் ஒருவன் தலைப்புல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கே தெரியாம தாழ்வு மனப்பான்மையை மனசுல விதிச்சிருக்கோம். யாருடைய வாழ்க்கை தான் நெழிவு சுழிவுகள் எல்லாம் இருக்குது? எல்லாரும் மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க நம்மளை வெறுத்துருவாங்களோ என்கிற எண்ணமே நம்ம மனசுல தோன்றக்கூடாதுன்னு இந்த எழுத்தாளர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கதையோட முன்னணி கதாபாத்திரமான சிட்டிக்கு ஒரு கூட நட்பு ஏற்படுது. ஆனா சின்ன மாற்றம் என்னன்னாக்கா தீய பழக்கங்களுடைய அந்த நண்பன் சிட்டியோடு பழகின பிறகு திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான். வளர்ற வயசுல வாழ்க்கையில வழிகாட்ட ஒரு நல்ல வழிகாட்டி எவ்வளவு முக்கியம்னு அழுத்தி சொல்லியிருக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள். தவளை நிலத்துல தாவி குதிக்குது என்பதற்காக மீனும் தரைக்கு வந்தால் அறியாமையால் அதன் வாழ்வு முடிஞ்சு போகும். நமக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஆனால் அதற்கான தடைகள் அதை விட அதிகமாக இருக்கின்றன. அந்த தடைகளை எல்லாம் பார்த்து நின்று விடுறோமா, இல்ல எல்லாத்தையுமே உடச்சி தாண்டி போறோமான்னு நம்ம கையில தான் இருக்குதுன்னு ஜெயகாந்தன் இந்த நூலில் சொல்றாரு. இந்த நூலை எங்கிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் என்கிற இணைப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனளிச்சதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க.